வெல்கம் டு மிட்டாயசம்பி சேனல். நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான இடத்துக்கு தாங்க போயிட்டுருக்கோம். வீக்லி ஒன்ஸ் வந்து லீவு கிடைக்கும், ஆனால் அந்த லீவ்லேயும் என்னால் வந்து நமக்கு தேவையான இடத்துக்கு போகிறதுக்கு டைமே கிடைக்காது. எங்கள் வீட்டில் வந்து நமக்கு வேலையே சரியாக இருக்கும். இந்த வீக்லி வந்து எப்படியாவது நம்ம போயிடணும் அப்படின்னு நினச்சிட்டு தாங்க கிளம்பின ஒரு இடத்துக்கு. பார்த்தா அங்கே பக்கத்தில் மழை வேற வர மாதிரி இருந்தது. மழை வந்துடுமோ நினச்சிட்டு பயந்துக்கிட்டே போயிட்டோம். பாருங்கள், ரெண்டு சூப்பராக இருக்குது. ட்ரெஸ்ஸஸ் வந்து ரொம்பவே ஆஃபரில் இருக்குங்க. இங்கே ஆடி மாதம் மட்டும் இல்லைங்க, மற்ற எல்லா நாளுமே வந்து ஆஃபரில் தான் இருக்கும். பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. கடையில் போய் என்னால் வீடியோ எடுக்க முடியும்னா எடுத்ததை காமிக்கிறேங்க. ஆடி மாதம் நான் பண்ண பர்ச்சேசிங் தாங்க பார்க்க போகிறோம். என்னென்ன பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது வந்து பாப்பாவுக்காண்டி எடுத்தேங்க. இதோட ரேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஓரளவுக்கு பெருசாகவே இருக்குது. பாருங்க, இதோட ரேட்டு வந்து 120 சொன்னாங்க. 120 சொல்லி வாங்கினேன். இது எங்கே எடுத்தன்றதை லாஸ்ட்டில் நான் சொல்கிறேங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த சட்டு தம்பிக்கு வந்து எடுத்தேன். இது வந்து ரஃப்யூஸ் கம் போட்டுக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேங்க. இதோட ரேட்டு வந்து 200. அஞ்சு சட்டை எடுத்தால் 1000 ரூபீஸ் சொன்னாங்க. நான் வந்து ரெண்டு சட்டை மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். அப்புறம் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் அவனுக்கு தான், பையனுக்கும் பொண்ணுக்கும் தான் எடுத்தேன். இது வந்து நிக்கரு. நான் ஓப்பன் பண்ணி கூட பார்க்கலங்க. குவாலிட்டியாக நல்லா தான் இருக்குது நிக்கர்லாம். பாப்பாவுக்கு தான் எடுத்தேன். இதோட ரேட்டு வந்து அப்படின்னு பார்த்தா 23. அவளுக்கு தான் எடுத்தேன். ஸ்கூலுக்கு போகிறதுக்கு இந்த மாதிரி தான் அவன் போடுறதுக்கு இது பண்ணுறா அதனால. அப்புறம் சாக்ஸு. அப்புறம் வந்து அவன் ஷூ போட்டு போகிறப்ப அவனுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேங்க. இது வந்து நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது. இதோட ரேட்டு வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 ரூபாய். இந்த ஒரு செட்டோட இது அப்படின்னா 30 ரூபாய். இந்த மூணு செட்டு சேர்ந்து 90 ரூபாங்க. அப்புறம் வந்து லுங்கி. லுங்கி வந்து 100 ரூபாயிலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது. நல்லா இருக்குது. நாங்கள் எப்போவுமே வந்து அங்கே தான் எடுப்போம். லுங்கியெல்லாம் உண்மையிலே சூப்பராக இருக்குது. அப்புறம் வந்து தம்பிக்கு வந்து இந்த மாதிரி ரஃப்யூஸு போடுறதுக்கு தான் எடுத்தேன். பையனுக்கு வந்து இந்த மாதிரி. இதோட ரேட்டு வந்து 68 ரூபீஸுங்க. சரி, அவனுக்கு எடுத்து போடுறத நான் நிறைய டைம் வந்து இந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன் அவனுக்கு. அதனால் இந்த மாதிரி பனியன் கிளாத்து போடுறப்ப கொஞ்சம் அவனுக்கு வந்து ஃப்ரீடமாக இருக்கும் அப்படின்ட்டு இந்த மாதிரி எடுத்தாச்சுங்க. அடுத்து என்னென்னா இதுலேயும் வந்து ஒரு 2 லுங்கி இருக்குது. மொத்தம் வந்து 4 லுங்கி எடுத்தேன். அடுத்து இதில் என்ன இருக்குது, இதில் வந்து என்னோடய திங்ஸ் இருக்குது. பாவாடெல்லாம் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குங்க. நான் எப்போவுமே வந்து அங்கே தான் எடுப்பேன். பாவாடையில் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இதோட ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 85 ரூபாங்க இதோட ரேட்டு. ஒரு 4 பீஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அப்புறம் இதில் என்ன இருக்குது அப்படின்னா எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து சாக்ஸ் எடுத்தேங்க. இதோட ரேட்டு வந்து ஜாஸ்தி தான். ஆனால் வந்து நம்ம தனியாக மற்ற கடையெல்லாம் எடுக்கிறப்போ வந்து ரொம்பவே ரேட்டு ஜாஸ்தி வருங்க. இது வந்து எவ்வளோ சொன்னாங்கன்னா 450 வரைக்கும் சொன்னாங்க. இதோட இது குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்கும். மற்ற இடத்த எடுக்கிறத காட்டிலும் இங்கே வந்து ரொம்பவே ப்ரைஸ் கம்மி தாங்க. ஓரளவுக்கு வந்து எவ்வளோக்கு எடுத்தோன்னா ஃபைனலாக வந்து 300க்கு எடுத்தோம். இதில் வந்து ஒரு 3 பீஸ் வந்து எடுத்தோம் ஆல்ரெடி. அடுத்து வந்து பட்டையில பேண்ட்டு தான் எடுத்தேன். இதோட ரேட்டு வந்து நார்மலாகவே வந்து 150லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும் நம்ம மற்ற கடையெல்லாம் எடுக்கிறப்ப. ஆனால் இங்கே வந்து குவாலிட்டியாகவும் இருக்கும், நல்லா வந்து போடுறதுக்கு நல்ல வந்து நமக்கு ஒரு ஃப்ரீடமாக இருக்கும். இதோட ரேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 தான். நல்லா வந்து குவாலிட்டியாகவே இருக்குங்க. அப்புறம் இந்த மாதிரி வந்து ரெடிமேடு ப்ளவுஸுமே வந்து அங்கே ரொம்பவே சீப்பாகவும் கம்மியாகவும் கிடைக்கும். இதோட ப்ளவுஸுமே வந்து நம்ம எடுத்து தைக்கிற மாதிரி தான் இருக்குது.
இதோட ரேட்டுமே வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 150 தாங்க. 120க்கு தான் எடுத்தேன். இதோட இந்த பிளவுஸோட ரேட்டுமே வந்து 120 தான். அப்புறம் இந்த மாதிரி வந்து லெக்கிங்க, இதை நம்ம நார்மலாக வந்து கடையிலாம் வாங்கினோம் அப்படின்னா 350 ரூபாய் குறையாமல் கொடுப்பாங்க. நான் எடுத்ததோட ரேட் அப்படின்னா 200 தாங்க இந்த லெகின். பாருங்க சூப்பராக இருக்கு, கிளாத்து சூப்பராக இருக்குங்க. ஃபைனலாக இதுதாங்க நம்ம ஆடி ஆஃபருக்கு வாங்கினது. இது எல்லாமே எங்கே பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னா வண்ணார்பேட்டையில் தாங்க பர்ச்சேஸ் பண்ணேன். ஆடி மாசல்லங்க அங்கே எப்போ போனாலுமே ஆஃபரில் தான் நமக்கு கிடைக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும், குவாலிட்டியாகவும் இருக்கும். இன்னொன்று என்னென்னா உள்ளே போகிற இன்னர்ஸும் வந்து நமக்கு ஆஃபரில் கொடுப்பாங்க. கம்பெனி பிராண்டாக இருந்தாலும் நமக்கு அதில் டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்பாங்க. ரொம்பவே வந்து சூப்பராக இருக்குங்க. இதுதான் நான் மொத்தமாக பர்ச்சேஸ் பண்ணது. இன்னும் சில திங்ஸ் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணேன், அது வந்து நான் காமிக்கலை. நீங்களும் வண்ணார்பேட்டை போய் வாங்கி பாருங்கள். துணியும் குவாலிட்டியாக இருக்கும், அதே போல் வந்து நமக்கு பைசாவும் சேவ் பண்ணுற மாதிரி இருக்குங்க. தேங்க்யூ, வண்ணார்பேட்டை போய் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா என்னோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.